ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் பஜ்ஜி. இந்த வாழைக்காய் பஜ்ஜி எவ்வளோ ஈஸியாக சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் நம்ம வச்சுருந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே தண்ணி ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா பக்கமும் போகாது, அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆகிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக நம்ம கரைச்சிடக்கூடாது, அப்போ தான் பஜ்ஜி உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காயை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து இதில் போட வேண்டியதுதான். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு எதுவும் பிரிஞ்சு போகாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி அதில் முக்கி எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நான் பஜ்ஜி போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் காட்டுறேன். இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் கடலை,
தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. சுட சுட மொறு மொறுன்னு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எதுவும் ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வெந்து சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குகிற பஜ்ஜியை நம்ம வீட்லேயே சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகே, இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.